வெல்கம் பேக் டு பிளேஸ் தமிழின் சேனல். அதாவது நம்ம சேனலில் போடுற வீடியோவோட கமெண்ட்ஸை வாசிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதனால தான் கமெண்ட்ஸ்லாம் வாசிக்க போகிறோம். குட் ஸ்பீச் அண்ட் ட்ரூத்துன்னு ப்ரோனோ ப்ரோ போட்டிருக்காரு. இருக்கிற 2K மெம்பர் எல்லாரும் டோர்னமெண்ட் ப்ளே பண்ணலை, சம் மெம்பர்ஸ் மட்டும்தான் டோர்னமெண்ட் ப்ளே பண்ணுவாங்க. நாங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் ப்ரோ. ப்ரோ, நாங்கள் உங்கள் டோர்னமெண்ட்டை பேஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, பட் இந்த வரைக்கும் உங்கள் டோர்னமெண்ட்லாம் பார்த்தது இல்லை. எந்த டோர்னமெண்ட்டை விட நீங்கள் கேம் ப்ளே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த டோர்னமெண்ட்டை விட கேம் ப்ளே போட்டால் நல்லாயிருக்கும். ஐ பி வித் யூ நா, வி கீப் சப்போர்ட்டிங் யூ, வி ஆர் வாட்சிங் ஃபார் யூ, நாட் ஃபார் டோர்னமெண்ட், ஓகேண்ணா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் தம்பி. அப்புறம் இவர், நான் பார்ப்பேன் ப்ரோ, இன்னும் இப்படி சொல்கிற ஐ எம் சி ஆல் வீடியோ என்ன ப்ரோ, நான் இருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ தலைவா, நான் இருக்கேன்னு போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஒரு கமெண்ட்லாம் நெஞ்சு நக்கிட்டாங்க. ப்ரோ ஐ வில் சப்போர்ட் யூ அண்ட் 777. தேங்க்ஸ் ப்ரோ, சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட்ஸ்லாம் எங்களுக்கு வேணும். ப்ரோ நீங்கள் உங்கள் சேனலில் ஸ்கில் இருக்கிற கேம் ப்ளே போட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். கேம் ப்ளே போடுங்க, நான் பார்க்குறேன். அப்புறம் இப்படி டோர்னமெண்ட்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். சாம்பார் ஆப் எனக்கு யூ இவரு போட்டு டோர்னமெண்ட்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி போட்டு காமெடி பண்ணிட்டாரு மச்சேன். கேம் பிளே வீடியோஸ் கன்ஃபார்ம் போடலாம், பட் டோர்னமெண்ட் பண்ணலாம். ஏன்னா ஏன் ஸ்கில் இருக்கவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது அதான் டோர்னமெண்ட் பேஸ் பண்ணுறது. ஸோ திறமை இருக்கவனுக்கு எதாவது கொடுக்கணும்ல, அவன் திறமையை காட்டி. நாங்கள் அவனுக்கு சும்மா கொடுத்தோம்னா அது அவனுக்கு வந்து எதாவது ஆகிடும். அவனோட திறமையை காட்டி அவன் ஸ்கில்லை காமிச்சு அந்த ப்ரைஸ் வின் பண்ணுறான் அப்படின்னா அது அவன் திறமை. அதுக்கு தான் வந்து டோர்னமெண்ட் நாங்கள் வைக்கிறது. எங்களோட நோக்கம் அவ்வளோதான், ஒரு பிளேயரோட திறமையை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான். அதுக்கப்புறம் இது பேக்கில் சும்மா எலைட் பாஸ் மாறிடுச்சு அப்படியே ஓடிட்டுருக்கோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி என்ன இதுனா க்ளூ வால் ஸ்கின் டாப் அப் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ போடல, யார் வின்னர்னு சொல்லவே இல்லை. அந்த வின்னர் யாருன்னு சொல்லி விட்டலாம். ஒரு பேர் பார்த்தீங்கன்னா ஓசி கில் அப்படின்னு தான் பேர் வச்சுருக்காரு. எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்பீங்க. நம்மளோட வீடியோஸோட அந்த வீடியோ லிங்க்கு அதான் சரி, இந்த வீடியோஸ் வந்து யார் அது அதிக ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து 498 எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட்டாக அனுப்பிச்சி விட்டு வாட்ஸ்அப்பில் என் பொழப்பில் மண்ணல்லி போடுற மாதிரி வேலையை பார்த்து விட்டாரு. ஸோ அதனால் வந்து இவர் வந்து சூஸ் பண்ணி இவருக்கு வந்து க்ளூவல் ஸ்கின் எடுத்து கொடுத்தேன். அண்ட் ஒன் மோர் பர்சன் எடுத்து கொடுத்துருக்கேன். அவர் வந்து என்னை மென்ஷன் பண்ண வேணாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. ஸோ அதனால் அவரோட பேரை நான் வந்து மென்ஷன் பண்ணலை. அப்புறம் சரி, ஃப்ரீயாக வீக்லி மெம்பர்ஷிப்பு, வீக்லி மெம்பர்ஷிப்புங்கிறோட இந்த சீசன் எலைட் பாஸ் எப்படி ஃப்ரீயாக எடுக்கலாம், அது என்ன விஷயம், எப்படி எடுக்கலாம், ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு முன்னாடி நேற்று போட்டிருந்த வீடியோ நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துச்சு, நிறைய நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, நிறைய பாசிட்டிவ் தான், ஒன்று ரெண்டு தான் நெகட்டிவாக வந்துருந்துச்சு. நேற்றுக்கு ஏன் அப்படி சொல்லியிருந்தேன்னா அதுதான் வந்து உண்மை அண்ட் ரியல் ஃபேக்ட்டு. ஏன்னா ஒரு யூடியூபருக்கு உண்டான மரியாதை நம்ம தமிழ் யூடியூப் இதில் வந்து இப்படி தான் கிடைக்குது, கேம் பிளே கிடைக்கிறது கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், நான் வந்து ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸ் மொபைல், ஹை நெட்ஒர்க் கிடைக்கிற ஏரியாவில் வந்து ப்ளே பண்ண கிடையாது. லோ பர்ஃபார்மன்ஸ் அண்டு புவர் நெட்ஒர்க் கிடைக்கிற ஏரியாவில் தான் வந்து நான் வந்து ப்ளே பண்ணுறேன். எனக்கு எந்த மேட்சாக இருந்தாலும் அது லேக் ஆகும். லேக் ஆகாத மேட்சாக பொறுக்கி தேடி போடுறது தான் வந்து இப்போ எனக்கு வேலை. இது வந்து நேற்று நைட்டு கேம் ப்ளே பண்ண வீடியோ, பட்டு இன்னைக்கு மார்னிங் வச்சு இது வீடியோ போடுறேன். இதுதான் நேற்று நைட் ஏதோ கொஞ்சம் லேக் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அதனால தான் ட்ரைனிங் வச்சு தான் போட்டிருப்பேன். ஸோ அதை வந்து ஒன்றும் கண்டுக்காதீங்க. எனக்கு ட்ரைனிங்க்கே வந்து இந்த லட்சணங்கும் போது மேட்சுக்கெலாம் எப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் புரியுதா இல்லைன்னு தெரியல, புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும், புரியாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி விஷயத்துக்கு வருவோம். சரி இன்றைக்கி எப்படி வீக்லி மெம்பர்ஷிப் கொடுக்க போகிறோம், அதாவது இந்த சீசனோட எலைட் பாஸ் போடுறதுக்காக ஒரு லக்கி சப்ஸ்கிரைபருக்கு வீக்லி மெம்பர்ஷிப்பு. இதை வந்து நான் சூஸ் பண்ண போகிறது கிடையாது, எந்த ஒரு ஆப்புமே சூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சப்ஸ்கிரைபர்ஸ்டே விட போகிறேன். அது எப்படி அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றும் கிடையாது, நீங்கள் எல்லோரும் நம்ம சேனல் வீடியோ பார்க்குறீங்களா, இந்த மெம்பர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா சிம்பிளாக உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், உங்கள் ஃப்ரீ ஃபயர் நேம், நீங்கள் எத்தனாவது லெவல், என்ன லெவல் பிளேயர் அப்படிங்கிற உங்கள் லெவல் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கமெண்ட் லீவ் பண்ணால் போதும் கமெண்ட் செக்ஷனில். நீங்கள் உங்களோட கமெண்ட்டுக்கு நீங்களே லைக் போடக்கூடாது, இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து வேறு வேறு பிளேயர்ஸ்க்கு வந்து அது லெவலை பார்த்து கமெண்ட் போடலாம், இல்லை அவங்க போட்ட கமெண்ட் பிடிச்சிருந்தாலும் லைக் போடலாம். அந்த மாதிரி வாட்ஸ்அப் நம்பரு, உங்கள் லெவலு, நேம் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கமெண்ட் போட்டுகிட்டே வாங்க, ரேண்டமாக போட்டுவாங்க. ஆனால் உங்கள் கமெண்ட்டை தவிர நீங்கள் மீதி யார் கமெண்ட்டுக்கு வேணால் அதிக லைக்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி யாரோட கமெண்ட்டுக்கு வந்து அதிக லைக்ஸ் வருதோ, அண்டு யார் நம்ம சேனலுக்காக நிறைய ஷேர் பண்ணுறீங்களோ, இந்த வீடியோ லிங்க் வந்து யார் யார் அதிக ஷேர் பண்ணி நிறைய வியூஸ் கொண்டு வரீங்களோ, புது சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரணுங்கிறது அவசியம் கிடையாது. நம்மள்கிட்ட நம்ம இருக்க பசங்களே போதும் அப்படிங்கிறதான் என் தாட்டு. இருக்க பசங்களுக்கு எதாவது செஞ்சாலே போதும், கொண்டு வரதும் உங்கள் கை, அது உங்கள் விருப்பம், நான் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது.
ஸோ இந்த மாதிரி அதிக லைக்ஸ் யாரோட கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ அந்த நம் பர்சனை பிக் பண்ணி அவங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பர்சனலாக 160 ருபீஸ்க்கான கூகுள் ப்ளே ஸ்டோர் ரிடீம் கோட் இது வந்து முழுக்க முழுக்க உங்கள் கையில் கொடுக்குறேன். நீங்கள் பண்ண வேண்டிய வேலை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ வந்து 160 ரிடீம் கோட் வந்து நம்ம இந்த சீசன் எலைட்காக கொடுத்துடலாம். அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வீக்லி மெம்பர்ஷிப் போட்டுட்டு அந்த கிளைம் பண்ணுவாங்கல்ல அந்த வீடியோ கிளிப்ஸ் அதெல்லாம் வேணால் கலெக்ட் பண்ணி ஈவினிங் ஒரு வீடியோ வேணால் போடலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான். ஸோ இந்த டெசிஷனை சப்ஸ்கிரைபர் எடுத்தால் எனக்கு பெட்டர் அப்படின்னு தோணனால தான் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் பண்ணேன். ஸோ இதுக்கு வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட்டு யாருக்கு வீக்லி மெம்பர்ஷிப் அது 5 லைக்காக இருந்தாலும் சரி இல்லை 6 லைக்காக இருந்தாலும் சரி யார் கமெண்ட்டுக்கு அதிக லைக் உள்ளதோ அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வீக்லி மெம்பர்ஷிப்பு. ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ நீங்கள் டோர்னமெண்ட்டுக்கு மட்டும்தான் கொடுப்பீங்களா உங்கள் தம்பிக்கெலாம் தரமாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தார் பர்சனலில். ஸோ என்னோடய தம்பி தான் எல்லாருமே அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் தான் என்னோடய பிரதர்ஸ் தான் எல்லாருமே. ஸோ எனக்கு வந்து நான் வீக்லி மெம்பர்ஷிப் என்ன போடல நான் சீசன் எலைட் வீக்லி மெம்பர்ஷிப் போடல எதுவும் பண்ணல. ஸோ வந்து நான் எனக்கு பண்ணாமல் என் தம்பிக்கு போகிறேன்னா அவர் கேட்ட ஒரு வார்த்தை அப்படி நீ ஆயிடுச்சு யோசிக்க வச்சிருச்சு யாருக்குமே இது செய்ய மாட்டியா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இருக்கிறது பரவாயில்ல நான் வந்து எலைட் போடலன்னா பிரச்சனை கிடையாது இந்த முடிகிறதுக்குள்ளே நான் அப்படியே எலைட் போட்டுக்குவேன். ஸோ இதுவரையும் எலைட்டே போடல நான் நிறைய ஸ்கில் பிளேயரு எனக்கு அமௌண்ட் கிடையாது எலைட் போட முடியல அப்படின்னு வருத்தப்பட்டவங்க இந்த 160 ரீம் கோட் வச்சு ஒரு 420 டைமண்ட் வரும் சப்ஸ்கிரிப்ஷனோட சேர்த்தா 520 இந்த சீசன் எலைட் பாஸ் போட்டுடலாம். ஸோ யார் எலைட் பாஸ் வின்னர் அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணும். யாருக்கு வீக்லி மெம்பர்ஷிப் போகணுங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட்டு முடிஞ்ச வரையும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணுறோம் அப்படிங்கிறத விட முக்கியமாக நிறைய நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியணும். இந்த வீடியோ யார் மனசியாக ஹர்ட் பண்ணி தான் வெரி வெரி சாரி. Thanks for watching. See you on next video, guys.